தார் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 18 திகதி 9 மாதம் 2020 கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 244 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 1,22,693 நபர்கள் ஆகும். தாரில் அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையிலான காத்திருப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் அச்சம் காரணமாக கட்டுப்பாடுகளில் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பாங்கிற்கும் தொழுகைக்கும் இடையிலான காத்திருப்பு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாசா அறிவித்தல் இலங்கையின் சியம்பிளாஸ் கொட்டுவ பொத்துகாரா பகுதியினைச் சேர்ந்த மௌலவி அப்துல் ஹொத்தூஸ் ஒசானா லெப்பே அவர்கள் கடந்த வியாழக்கிழமை 17/9/2020 நேற்று வியாழக்கிழமை கத்தாரில் மரணமாகிவிட்டார். அவருடைய ஜனாசா நல்லடக்கம் பற்றிய தகவல் பின்னர் அறிவிக்கப்படும். இலங்கைக்குள் உள்வரும் விமானங்கள் ஒரு நாளைக்கு 1 மட்டுமன்று மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கத்தாரில் இருக்கும் மெக்டொனால்ட்ஸ் ஆனது தனது 50வது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி இருக்கின்றார்கள். வைரஸ் தொடர்பான சமூக விழிப்புணர்வை பின்பற்றாத அடிப்படையில் ஒரு ஃபிட்னஸ் கிளப் ஒன்று இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அடிப்படையில் இது மூடப்பட்டிருக்கின்றது. 15 நாட்களின் பிறகு மீண்டும் திறக்கப்படும் என்றும் அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. அல் ருவாஸ் பழைய காவல் நிலையம் ஒன்று பணி நீக்கம் செய்யப்பட்டு சமயம் ஹோட்டல் ஆக மாற்றப்பட்டுள்ளது. தோஹாவிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ருவாஸ் கடற்கரைக்கு முன்னால் அமைந்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னொரு கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.